Welcome to my channel. We will talk about the 9th max trigonometry exercise 6.4 la 5th sum. Find the angle made by a ladder of length 5 meter with the ground if one of its end is 4 meter away from the wall and the other end is on the wall. Enna kuduthirukanga na indha mari or sever irukku adula or eeniya saathi vechirukom eeniyoda alavu kuduthitaanga 5 meter nu sevathil irundhu eeniyoda or pakkathila irukka dooram vandu 4 meter innonu vandu iga touch pannirukku ipa idu vandu indha eeni indha nilathoda yerpadutra ground oda yerpadutra angle dhaan ketirukanga theta. இப்ப நான் இதை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன எழுதிக்கணும், ஏசிங்கிறது வாலை குறிக்குது, ஏபிங்கிறது லேடர் குறிக்குது. என்னென்ன கொடுத்துருக்காங்க, லெங்த் ஆஃப் த லேடர் கொடுத்துருக்காங்க, அதை நான் ஏபின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஏபி ஈக்குவல் டு 5 மீட்டர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபுட் ஆஃப் த லேடர் அண்ட் த வால், வாலுக்கும் ஏனியோட கீழ்ப்பக்கத்துக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து 4 மீட்டர், அதை வந்து பிசின்னு வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நான் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும், அதான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிளை டீட்டான்னு பேர் வச்சுருக்கேன். லெட் தீட்டா பி த ஆங்கிள் மேட் பை த லேடர் வித் த கிரவுண்ட், தீட்டான்னு பேர் வச்சாச்சு. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிடுச்சா. இப்போ இதில் என்ன இருக்குது, ஹைபாத்தினியஸும் தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க அட்ஜசன்ட் சைடும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து எதில் இருக்கும், காஸ்டீட்டாவில் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை வச்சு தான் காஸ்டீட்டா எழுதியிருக்கேன். காஸ்டீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாத்தினியஸ். அட்ஜசன்ட் சைடு பேர் என்ன, பிசி. ஹைபாத்தினியஸ் வந்து ஏபி. இப்போ வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து பிசியா, பிசி வந்து 4, ஹைபாத்தினியஸ் வந்து. இப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ணோம்னா 1 5, 4 போகாது. ஸோ 0 போட்டோம்னா இப்படி தனியாக கூட இல்லாட்டி டிவைட் பண்ணிக்கோங்க 4 5. ஏன்னா 0 போட்டுட்டு இங்கே 0 போட்டோம்னா 8 5 சார் 40. ஸோ 0.8. அப்போ 0.8, இதுக்கப்புறம் நம்ம 0 0 சேர்த்துக்கலாம். ஏன்னா தீட்டாவை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன இருக்கும், 4 நம்பர் இருக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறம். அதனால் நம்ம அடுத்து வரதை 0 சேர்த்துக்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பார்த்தா 36 டிகிரியில் 48 செகண்டில் வந்து நம்ம காஸ்டீட்டாவை பொறுத்தவரை சப்ராக்ட் பண்ணால் தான் வரணும். அப்போ 8000 கூட வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். 36 டிகிரி 48 மினிட்ஸில் வந்து 0.8007 இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம 7-ஐ கழிக்கணும். அடுத்து பார்த்தோம்னா மீன் டிஃப்ரென்ஸ் 4-ல் வந்து 7-னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், 36 டிகிரி 48 மினிட்ஸோடு இங்கே 4 மீன் டிஃப்ரென்ஸை வந்து கூட்டணும். 36 டிகிரி 48 மினிட்ஸோடு 4 மீன் டிஃப்ரென்ஸை கூட்டினோம்னா 52 மினிட்ஸ். ஸோ 36 டிகிரி 52 மினிட்ஸ் இதுதான் இதோட ஆன்சர். ஆங்கிள் ஆஃப் த அந்த ஆங்கிள் வந்து லேடர் வந்து கிரவுண்டோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 36 டிகிரி 52 மினிட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.